நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேசம் மீடியா பாட்காஸ்ட். அணில் உதவி சிறுகதை எழுதியவர் ஸ்ரீனிவாஸ் பிரபு. ஒளி வடிவில் வழங்குபவர் நா கஸ்தூரிபாய். தயாரிப்பு நேசம் மீடியா. மியூசிக் அகாடமிக்கு அருகில் என் வண்டியின் முன் சக்கரம் வெடித்தது என்று காற்று இறங்கியது. வண்டியின் வேகம் தன்னால் குறைந்தது. சாலையின் ஓரத்தில் குடும்ப பிரச்சனையை அசை போட்டபடி நின்றிருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் என்னை ஆழமாக பார்த்தார். நான் வண்டியை ஸ்டாண்டிட்டு நிறுத்தினேன். வண்டிக்கு முன்பாக வந்து குத்துக்காலிட்டு அமர்ந்து கையால் முன் சக்கரத்தை சுழற்றி ஆணி ஏதாவது துளைத்திருக்கிறதா என்று ஆராய்ந்தேன். பிரியா வேற காத்துக்கிட்டு இருப்பாளே, இந்த நேரம் பார்த்தா வண்டி இப்படி மக்கர் பண்ணணும், ஆராய்ந்து கொண்டே யோசித்தேன். ரைட்ல ரெண்டாவது சந்துல ஒரு பஞ்சர் போடுற கடை இருக்கு, போய் பாருங்க என்று வழி சொன்ன டிராபிக் கான்ஸ்டபிளை வியப்புடன் நோக்கினேன். தேங்க்யூ சார் என்று அவருக்கு நன்றி நவின்று விட்டு வண்டியை உருட்டி கொண்டு நடந்தேன். என்ன சார் பஞ்சரா என்றான் மெக்கானிக் என்னை பார். ஆமாங்க முன்னாடி வீல், இப்படி ஓரமா நிறுத்து சார் என்றான். அவன் கை காட்டிய இடத்தில் நிறுத்தினேன். அது பாருங்க ஒரு அவசர வேலையா போயிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று. பாத்தலாம் சார் உட்காருங்க என்று மடக்கு நாற்காலியை பிரித்து போட்டான். இல்ல பரவாயில்ல. அவன் வேலையில் மூழ்கினான். ஸ்பேனரால் முன் சக்கரத்தின் நட்டை கழற்றி பிரேக் ஒயரை விலக்கிவிட்டு போக்ராடை தனியே எடுத்து முன் வீலை வண்டியிலிருந்து பிரித்து எடுத்தான். அனே டீனே பொடியன் நீட்டினான். அப்படி காபாயிடா, கஸ்டமர் அர்ஜென்ட்ங்கிறாரு. பொடியன் டீயை நாற்காலி மேல் வைத்து விட்டு நகர டீ டம்ளர் வைத்திருந்த நாற்காலி மேல் அந்த புறா விழுந்தது, டீ கவிழ்ந்தது. மவனே இந்த புறாவை துரத்துனா கேக்குறியா நீ, பாரு டீயை கவுத்துருச்சுடா என்று கத்திக்கொண்டே மெக்கானிக் புறாவை இடதுகையால் தூக்கினான். நான் அப்போதுதான் புறாவை பார்த்தேன். சாம்பல் நிறம், சிவப்பு நிற கால்கள், கூர்மையான மூக்கு, குண்டான உருவம், ஆனால் அதன் கழுத்து திரும்பிக் கொண்டு இருந்தது. மெக்கானிக் புறாவை தரையில் வைத்தார். புறாவால் நடக்க கூட முடியவில்லை, தலை குப்புற கவிழ்ந்து கொண்டே இருந்தது. புறாவின் நிலை என்னுள் ஓர் இனம் புரியாத பாரத்தை ஏற்றிவிட்டது. நான் கழுத்தை மடித்து தலைக்கீழ் பார்வையில் புறாவை காண்பதை மெக்கானிக் வித்தியாசமாக பார்த்தார். ஓட்டு மேலந்து தலை குப்புற விழுந்துச்சு சார், அதுலதான் கழுத்து தெரிவிக்குச்சு. எப்படி, என்ன சார் கேக்குறீங்க, இதுக்காக விழுந்து காட்டவா முடியும்? அப்போதுதான் எனக்கு என் கேள்வியின் அபத்தம் புரிந்தது. பாவனே பிரா என்றான் குடியன். என்னது பிராவா, வயசு தகுந்த பேச்சு பேசுங்கடா, ஏண்டா இந்த வயசுல வெம்பி போறீங்க? இல்லன்னு புறானே புறானே பாவனே. சரி என்ன பண்ணலாங்கற, அது ஏன் கஷ்டத்தோட இருக்க வைக்கணும், குழம்பு வச்சிடுவோம் அதானே, நீ திங்கதுலே இரு, போடா போய் கம்ப்ரஷர் சுவிட்ச ஆஃப் பண்ணு. தோனே பொடியன் நகர எனக்கு பொசு பொசு என்ற பிரஷர் ஏறியது. அனாவசியமாக புறாவை கொள்வது என்ன நியாயம், இதை யார் கேட்பது? ஏன்பா அத கொல்லாம இருக்க முடியாதா மெல்ல கேட்டேன். இப்படியே விட்டா அதுக்கு வேதனை தானே சார், வேலை பார்த்து கொண்டே பதிலளித்தான். ஏன் ப்ளூ கிராஸ்ல காட்டலாமே, என்ன சார் பேசுறீங்க, வேலை மெனக்கிட்டு எவனாச்சும் ராயப்பேட்ல இருந்து பெசன் நகருக்கு ஒரு புறா கொசரம் போவானா? அந்த நேரத்துல ரெண்டு கஸ்டமருங்க வந்தா நாலு காசு பாக்கலாமே சார், அதுக்காக அத கொண்டு திங்கணுமா? வேதனையோட வச்சிருக்க சொல்றீங்க, அப்ப எங்கிட்டதா? நான் அந்த வழியா தான் போறேன். ஆட உங்களுக்கு ஏன் சார் வீண் வேலை, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க அதை எப்படியாச்சும் பாத்துக்கிறோம். இந்தாங்க வண்டி ரெடி பாருங்க. நான் வண்டியை பார்க்காமல் புறாவை பார்த்தேன். அது இன்னமும் கவிழ்ந்து கொண்டே இருந்தது. மெக்கானிக்கு காசு கொடுத்து செட்டில் செய்துவிட்டு வண்டியை கிளப்பி திரும்புகையில் மனம் முழுவதும் அந்த புறாவிடமே இருந்தது. பிரியா இன்னமும் காத்துக்கிட்டு இருப்பாளா? வலுக்கட்டாயமாக மனதை பிரியாவிடம் அனுப்பி வண்டியின் வேகத்தை கூட்டி அடையாறை அடைந்து பெசநகர் பீச்சிற்கு பிரிகையில் சரியாக ப்ளூ கிராஸ் வாசலில் வண்டி ஆஃப் ஆகி நின்றது. பெட்ரோலை ரிசர்வுக்கு திருப்பி மீண்டும் ஸ்டார்ட் செய்தேன். ஸ்டார்ட் ஆனது. கியர் மாற்றி கிளப்பும் முன் ப்ளூ கிராஸினுள் பார்த்தேன். தென்னை மர கிளையில் ஒரு புறா வட்டமடித்து வந்தமர்ந்தது. கால்களில் மூக்கை சொரிந்து கொண்டது. கழுத்தை திருப்பி திருப்பி பார்த்தது. நீ ஒரு கையாலாகாதவன்டா என்று என்னை நானே திட்டிக் கொண்ட குறுகுறுப்பு எழுந்தது. எனக்கு என் மீதே கோபம் கோபமாக வந்தது. அங்கு நிற்க பிடிக்காமல் வண்டியை கிளப்பினேன். பெசநகர் பீச்சுக்கு போகாமல் ராயப்பேட்டை மெக்கானிக்கிடம் புறப்பட்டேன். அந்த புறாவுக்காகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேசம் மீடியா பாட்காஸ்ட். நீங்கள் கேட்டது அணில் உதவி சிறுகதை, எழுதியவர் ஸ்ரீனிவாஸ் பிரபு. ஒளி வடிவில் வழங்கியவர் நா கஸ்தூரிபாய். தயாரிப்பு நேசம் மீடியா.